ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமியில் இருந்த ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ளஸ் டூ வால்யூம் டூவில் நைன்த் லெசன் பார்த்துட்டு இருந்தோம், அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. தொழிலக வளர்ச்சி அப்படின்ற இந்த ஹெட்டிங்க்கு கீழே, அதுக்கப்புறமா தொழில் கொள்கைன்றிருக்கு, அதிலேருந்து பார்க்கலாம். முதல் கொள்கை அறிக்கை 1948 வந்து அறிவிக்கப்பட்டது. இது தொழிலகங்களை நான்கு வகைகளாக பிரித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ முதல் தொழில் கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1948. ஸோ அதை பற்றின இம்பார்ட்டன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1956 வந்து நிறைவேற்றப்பட்ட தொழில் கொள்கை தீர்மானமே மிகவும் உறுதியான கொள்கை அறிக்கையாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1948, அடுத்ததாக 1956 ஒரு தொழில் கொள்கை போட்டிருக்காங்க. அதன்படி கொள்கை தீர்மானமே மிகவும் தொழில் கொள்கை தீர்மானமே மிகவும் உறுதியான கொள்கை அறிக்கை அதோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1956 வந்து மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க அந்த தொழில் கொள்கைகளை. அது என்னென்னு பார்க்கும்போது, ஆவில் இடம்பெற்ற தொழிலகங்கள் அரசின் முற்றுரிமையின் கீழ் இருந்தன. அட்டவணை ஆ, அதாவது ஏபின்ற மாதிரி ஆல இடம்பெற்ற தொழிலகங்கள் வந்து அரசு புதிய அலகுகளை தொடங்கலாம், ஆனால் தனியார் துறையினரும் தங்கள் அலகுகளை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீதமுள்ள தொழிலகங்கள் வந்து இ அட்டவணையில் வரும். அப்போது எந்த தொழில் இது வந்து மூணு தான் பிரிச்சுதாங்க கேட்டால், 1956 நிறைவேற்றப்பட்ட தொழில் கொள்கை. ஃபஸ்ட் இதில் வந்து அரசு மட்டும், செகண்ட் இதில் வந்து தனியாரும் அரசும் சேர்ந்து, மற்ற மீதமுள்ள தொழிலகங்கள் வந்து அட்டவணை இல இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1951 இயற்றப்பட்ட தொழில் வளர்ச்சி மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம், இது வந்து தனியார் துறையை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான கருவியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தனியார் துறையை கட்டுப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் எந்த இயரில் அப்படின்னு கேட்கும்போது 1951. இச்சட்டம் வந்து அரசிடம் இருந்து உரிமம் பெறாமல் புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்படக்கூடாது எனவும், இருக்கின்ற தொழிற்சாலைகளின் திறன் அதிகரிக்கப்படக்கூடாது எனவும் கட்டுப்பாடுகளை விதித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 1973 வெளியிடப்பட்ட கொள்கை வந்து வளர்ச்சியில் காணப்படும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 1977 வெளியான கொள்கையில் சிறிது காலமே ஆட்சியில் இருந்த ஜனதா அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டது. அப்போ 1977 யாரால் இந்த தொழில் கொள்கை கொண்டு வரப்பட்டதுன்னா ஜனதா பார்ட்டியால். அது ஊரக கிராமப்புறங்களை மேம்படுத்துவதோடு சிறு தொழில்களின் வளர்ச்சியையும் குறிக்கோளாக கொண்டிருந்தது. அடுத்ததான் 1980 வந்து காங்கிரஸ் அரசால் வெளியிடப்பட்ட கொள்கை அறிக்கையும் சமச்சீரான வளர்ச்சியை பேணுவதை இலக்காக கொண்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இயரில் நிறைவேற்றப்பட்ட கொள்கையால் சமச்சீரான வளர்ச்சியை பேணுவதை இலக்காக கொண்டிருந்ததுன்னு கேட்டால் 1980. இதை போட்ட அரசாங்கம் வந்து காங்கிரஸ். அடுத்ததாக சிமெண்ட் போன்ற இடுபொருட்கள் பங்கீட்டு முறையின் கீழ் கொண்டு வரப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொதுத்துறை அப்படின்ற ஹெட்டிங் கீழே, 1951 இந்தியாவில் 5 பொதுத்துறை நிறுவனங்களே இருந்தன. 2012 வந்து இந்த எண்ணிக்கை 225 உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 1951 ரூபாய் 29 கோடியாக இருந்த மூலதன முதலீடு வந்து 2012 அப்புறமா 7.3 லட்சம் கோடிகளாக உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1951 2012 எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட 29 கோடியாக இருந்த முதலீடை வந்து 7.3 லட்சம் கோடிகளாக உயர்ந்தது. அடுத்ததாக கனரக தொழில்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பை வந்து அரசே ஏற்க வேண்டியிருந்தது, ஏனெனில் அவற்றை உருவாக்க வந்து மிக அதிகமான முதலீடு தேவைப்பட்டது. ஸோ கனரக தொழிற்சாலை உருவாக்குன்னா அதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது. அதோட இத்திட்டங்கள் உற்பத்தியை தொடங்குவதற்கு பல ஆண்டுகள் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும். அப்போ கனரக தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அதனால் அரசு ஏற்றுக்கிட்டாங்க. இதை என்னன்னு சொல்ல வராங்கன்னா, நீண்ட கட்டுமான காலத்திட்டங்கள்னு சொல்ல வராங்க இந்த கனரக தொழில்களை. அதுதான் 1950 இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப உதவியோடு பாரத மிகு மின் நிறுவனம், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பெல், இதை வந்து ஹிந்துஸ்தான் மிஷின் டூல்ஸ் போன்ற பொறியியல் தொழிற்சாலைகளும் நிறுவப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1950 நிறுவப்பட்டது வந்து பாரத் அந்த பெல் அப்படிங்கிறது. எந்த நாட்டோட உதவியோடனு கேட்கும்போது ஜெர்மனி மற்றும் ரஷ்யா. அடுத்ததாக பாரத மிகு மின் நிறுவனம் முதலில் போபாலில் நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெல்லு பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து எங்கே ஃபஸ்ட்டு நிறுவப்பட்டதுன்னா போபாலில் நிறுவப்பட்டது. 1970 தொலைக்காட்சி பெட்டிகள் பொதுத்துறை நிறுவனங்களால் மட்டுமே தயாரிக்கப்பட்டன. டெலிவிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து பொதுத்துறை நிறுவனங்களால் மட்டுமே தான் வந்து தயாரிக்கப்பட்டன 1970.
அடுத்ததாக 1991 நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் பொதுத்துறை சாராத நிறுவனங்களில் செய்யப்பட்ட முதலீடுகளை திரும்ப பெறும் திட்டத்தை தொடங்கியது. அதான் டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போன்னா 1991 பொதுத்துறையில் பொதுத்துறை சாராத நிறுவனங்களில் வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க இல்லையா, அதுலேருந்து பெரிய லாபம் எதுவும் வராதப்போ அதுலேருந்து முதலீடுகளை திரும்ப பெறும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக கனரக தொழில்களை நிறுவுவதன் மூலமும் நீண்டகால தொழில்துறை திறனை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலமும் இந்தியாவை நவீன தொழில்துறை பொருளாதார நாடாக மாற்றுவதில் வெற்றி கண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தாராளமயமாக்கம் தொழிற்கொள்கை அறிக்கை 1991. இறுதியாக 1991 இந்திய அரசு வந்து தன்னுடைய தொழிற்கொள்கையில் ஒரு மாற்றத்தை அறிவித்தது. ஸோ அப்போ தான் வந்து இந்த எல்பிஜி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எல்பிஜி அப்படிங்கிறது வந்து லிபரலைசேஷன், ப்ரைவேட்டிசேஷன், குளோபலைசேஷன். ஸோ தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து உரிமங்கள் வழங்கப்படுவதிலுள்ள கட்டுப்பாடுகளை நீக்குவதாகும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அதாவது மற்ற நாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் வந்து தொழில் செய்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுருந்தாங்க, அந்த கட்டுப்பாடுகள்லாம் நிறைய நீக்கிட்டாங்க. அடுத்ததாக தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதாகவும் தனியார் துறையோட அதிகமான பங்கேற்பை வந்து அனுமதிப்பதாகவும் இது அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுனா 1991 இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட தொழிற்கொள்கையில் தாராளமயமானது இந்தியாவை வந்து மிக அதிகமாக அந்நிய நாடுகளின் முதலீட்டினை ஈர்க்கும் இடமாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிபரலைசேஷன் பண்ணதுனால மற்ற நாடுகளும் வந்து நம்ம நாட்டில் ஈஸியாக தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எதிர்மறை விளைவுகள், அதாவது ஆப்போசிட் இது என்னன்னு பார்க்கும்போது தாராளமயமாக்கலும் உலகமயமாக்கலும் அதிக ஊதியம் பெறுவோருக்கும் குறைந்த ஊதியம் பெறுவோருக்கும் இடையிலான ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை அதிகரித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முறை சார்ந்த தொழில்களும் முறை சாரா தொழில்களும் வந்து இந்த இரு துறைகளுக்கும் இடையேயான ஏற்றத்தாழ்வுகளும் அதிகரித்து விட்டன. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஊதியம் அதிகமாக பெறுகிறவங்களுக்கும் அதிக ஊதியம் பெறுவோருக்கும் குறைந்த ஊதியம் பெறுவோருக்கும் இடையிலான ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா முறை சார்ந்த தொழில்களுக்கும் முறைசாரா தொழில்களும் இந்த இரண்டு தொழில்களுக்கும் இடையே ஏற்றத்தாழ்வுகளும் அதிகரித்து விட்டன. இதுதான் வந்து இதோட ட்ராபேக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தனியாருக்கு சுதந்திரம் வழங்கியதன் மூலம் சமூக நீதியையும் மக்கள் நலத்தையும் உறுதிப்படுத்தி முன்னேற்ற வேண்டிய தனது பொறுப்பிலிருந்து அரசு விலகி கொண்டதாக சில பொருளாதார நிபுணர்கள் கவலை தெரிவித்தனர். இந்த எல்பிஜியை வந்து இது பண்ணாங்க இல்லையா, அந்த கொள்கையை கொண்டு வந்ததுக்கப்புறமா நிபுணர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஐந்தாண்டு திட்டங்களின் மூலமாக வளர்ச்சிக்கு திட்டமிடுதல் இந்தியா சோவியத் யூனியன் முன்னுதாரணங்களை பின்பற்றியது. ஸோ நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, சோவியத் யூனியன்லேருந்து எடுக்கப்பட்டது தான் வந்து நம்மளோட ஐந்தாண்டு திட்டம். சோவியத் யூனியனில் வந்து 7 ஆண்டு திட்டமாக இருந்தது, நம்ம வந்து அதை 5 ஆண்டு திட்டமாக மாற்றிக்கிட்டோம். பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான திட்டங்களை வடிவமைப்பதற்காக 1950 வந்து திட்டக்குழு, அதாவது பிளானிங் கமிஷன் வந்து நிறுவப்பெற்றது. தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவது திட்டமிடலின் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாக இருந்ததுன்னு சொல்லிக்காங்க. ஸோ திட்டமிடுதலோட அடிப்படை நோக்கம் என்னென்னு கேட்டால் தன்னிறைவு பொருளாதாரம், அதாவது எந்த நாட்டையும் சார்ந்திருக்காம தன்னோட நாடோட உற்பத்தி மூலமாகவே பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிறது, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 1951 to 1956 வரையிலான காலப்பகுதி வந்து முதலாவது 5 ஆண்டு திட்டத்திற்கானது. இதுவரையிலும் 12 5 ஆண்டு திட்டங்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இவை தவிர 1966 to 1969 வரை 3 ஓராண்டு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலாவது மொத்த முதலீடு, அதாவது முதலாவது 5 ஆண்டு திட்டத்திற்காக முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு எவ்வளோன்னு பார்க்கும்போது ரூபாய் 3870 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11வது 5 ஆண்டு திட்டத்தில் இது வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 36.44 லட்சம் கோடிகளை தாண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 60 வருடங்களுக்கு குறைவான காலப்பகுதியில் இந்திய பொருளாதாரம் எந்த அளவிற்கு வளர்ந்துள்ளது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டம் போடும்போது 3870 தான் இருந்தோம், கோடி தான் இருந்தோம். ஆனால் அதே இது 11வது 5 ஆண்டு திட்டத்தில் 36.44 லட்சம் கோடிகளை தாண்டியது நம்மளோட 5 ஆண்டு திட்டத்துக்காக செலவிடுற தொகை. அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்திருக்கோம் பொருளாதாரத்தில் அப்படிங்கிறத இது சுட்டி காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது மற்றும் 6வது 5 ஆண்டு திட்டங்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மொத்த திட்ட முதலீடுகளில் பொதுத்துறையோட பங்கு வந்து 60 மற்றும் 70 விழுக்காடு வரை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
முதலாவது 5 ஆண்டு திட்டம், அதாவது 1951 1956 வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா, வேளாண்மையை வளர்ப்பதிலும் குறிப்பாக வேளாண் உற்பத்தியிலும் கவனம் செலுத்தியது. மொத்த முதலீட்டில் பார்க்கும்போது 31 விழுக்காடுகள் வந்து வேளாண்மைக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை செய்யினா நீர் தேவையில்லையா, ஸோ அதனால் நீர்ப்பாசனத்திற்கும் ஒதுக்கப்பட்டது. இதற்கு பின்னர் தொழில்துறைக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அதாவது 2வது 5 ஆண்டு காலத்தில் வந்து கனரக தொழில்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. 11வது 5 ஆண்டு திட்டத்தில் இது 20 விழுக்காட்டிற்கும் குறைவாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மகள நோபிஸ் திட்டம் என அறியப்பட்ட 2வது 5 ஆண்டு திட்டம், அதாவது 1956 பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போது 2வது 5 ஆண்டு திட்டம் யாரோட இதாக அறியப்பட்டதுன்னு கேட்டால், மகள நோபிஸ் திட்டம். 1வது திட்டத்தில் 6 விழுக்காடாக இருந்த தொழில்துறையோட பங்கு வந்து 2வது திட்டத்திற்கு பின்னர் 24 விழுக்காடாக உயர்ந்தது. ஸோ வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கனரக தொழிற்சாலைகளுக்கும் தொழில்துறைக்கும் வந்து அதிகமான இதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எரிபொருள் மின்சக்திக்கான முதலீட்டு ஒதுக்கீடு முதல் 4 திட்டங்களில் மிக குறைவாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து மின்சார தட்டுப்பாடு நிறைய இருந்தது முதல் 4 5 ஆண்டு திட்டத்தில். முதல் 2 திட்டங்களும் ஓரளவிற்கு மிதமான 4 விழுக்காடு வளர்ச்சியை இலக்காக கொண்டிருந்தன. இதை வந்து பொருளாதார நிபுணர்கள் இந்து வளர்ச்சி வீதம் என அழைத்தனர். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த வளர்ச்சி விகிதங்கள் அடையப்பட்டதால் அவை வெற்றி பெற்ற திட்டங்களாக கருதப்பட்டன. ஸோ முதல் 2 திட்டங்கள் அப்போ வெற்றி, இது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்து வளர்ச்சி விகிதம்னு சொல்லியிருக்காங்க. பின்வந்த திட்டங்களில் பல்வேறு காரணங்களால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய இயலவில்லை. 4வது திட்டத்தில் இருந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஹரிபிஹட்டாவோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 6வது 5 ஆண்டு திட்டத்தில் இருக்கும். புது புக்கில், பழைய புக்கில் பார்த்திங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா 4வது திட்டத்திலிருந்தே வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 3 5 ஆண்டு திட்டமே வந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 8வது திட்ட காலத்தில், அதாவது 1992 வந்து பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டது. அப்போதிருந்து வளர்ச்சி விகிதமானது 7 விழுக்காடுகளுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1991 வந்து எல்பிஜி கொண்டு வந்தாங்க இல்லையா, அதிலருந்து பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த 5ஆண்டு திட்டத்தோட சாதனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, பொருளாதாரத்தை விரிவுபடுத்துதல், தேசிய வருமானத்திலும் தனிநபர் வருமானத்திலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி, தொழிற்சாலைகளின் உற்பத்தியை அதிகரிப்பு, அடுத்ததாக வேளாண்மையில் நவீன இடுபொருட்களை பயன்படுத்துவது அதிகரித்ததுடன் வேளாண் உற்பத்தியும் அதிகரித்தது, அதிக அளவில் பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதாரம், இதெல்லாம் தான் வந்து இந்த 5ஆண்டு திட்டங்களோட சாதனைகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 1951 முதல் 2017 வரையிலான காலப்பகுதியில் வந்து 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஸோ 5ஆண்டு திட்டத்தில் எந்தெந்த இயரில் கொண்டு வந்தாங்க, அதிலோட ஸ்பெஷல் என்ன, அது வெற்றி பெற்றதா தோல்வி அடைஞ்சதா, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 12வது 5ஆண்டு திட்டமே 2012-2014 இதுதான் வந்து இறுதியான திட்டம். 2015 வந்து திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இது உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், இதை பற்றி பார்க்கலாம். கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவை சமூகத்திரையில் இடம்பெற்றிருப்பதோடு கல்வியும் நிலையும் சுகாதார குறிப்பான்களுமே ஒரு நாட்டின் சமூக வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கான அளவுகோல்களாக உள்ளன. அப்போ ஒரு நாட்டோட சமூக வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கான அளவுகோல் எதுன்னு கேட்டால் கல்வி மற்றும் சுகாதாரம். அடுத்ததான் 1951 வந்து 18.3 விழுக்காட்டில் இருந்த எழுத்தறிவு நிலை வந்து 2011 பார்க்கும்போது 74 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. ஆண்களில் பார்க்கும்போது 82 விழுக்காட்டினரும் பெண்களில் வந்து 65 விழுக்காட்டினரும் எழுத்தறிவு பெற்றுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2011 நிலைமை. அடுத்ததான் 2014-2015 இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எத்தனை கல்லூரிகள், எத்தனை மத்திய பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் எத்தனை திறக்கப்பட்டது அப்படின்னு 2014-2015 இருக்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இடைநிற்றல் பிரச்சனையை தீர்க்க அரசாங்கத்தினால் அனைவருக்கும் கல்வி திட்டம், இது வந்து சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் வந்து ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதை வந்து RMSA சொல்லுவாங்க, மற்றும் அண்மையில் ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டமான ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம், இதை வந்து சமக்ர சிக்ஷா அபியான்னு சொல்லியிருக்காங்க. போன்றவற்றின் மூலம் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஸோ 3 திட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து இடைநிற்றல், அதாவது
படிப்பை வந்து பாதியில் நிறுத்திடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சர்வ சிக்ஷா அபியான் SSA. அடுத்ததாக ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இது வந்து இடைநிலை கல்வி திட்டம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA இது. அடுத்ததாக வந்து சமீபத்தில் கொண்டு வந்திருக்காங்க சமக்ர சிக்ஷா அபியான், இது வந்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். விடுதலைக்கு முன்னர் இந்தியாவில் இருந்த ஒரே ஒரு அறிவியல் ஆய்வு நிறுவனம் வந்து 1909 JRD டாட்டா மற்றும் மைசூர் மகாராஜா ஆகியோரோட நிதியுதவியில் பெங்களூரில் அமைக்கப்பட்ட இந்திய அறிவியல் நிறுவனம் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் IISc. இது மட்டும்தான் வந்து விடுதலைக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது, 1909 நிறுவப்பட்டிருக்கு. அடுத்ததாக 1945 முனைவர் ஹோமி ஜே பாபா என்பாரின் முன்னெடுப்பில் வந்து டாடா என்பவரின் நிதியுதவியுடன் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் TIFR, இது வந்து நிறுவப்பட்டிருக்குது. எப்போன்னா 1945. யாரோட முன்னெடுப்பில்ன்னு கேட்டால் ஹோமி ஜே பாபா அவரோட முன்னெடுப்பினால. கணிதம் மற்றும் அறிவியல் ஆகிய துறைகளில் ஆய்வுகளை குறிப்பதற்காக ஊக்குவிப்பதற்காக இது அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புனேயில் அமைக்கப்பட்ட தேசிய வேதியியல் ஆய்வகம் நேஷனல் கெமிக்கல் லேபரட்டரின்னு சொல்கிறாங்க. புதுதில்லியில் அமைக்கப்பட்ட தேசிய இயற்பியல் ஆய்வகம், இது வந்து நேஷனல் ஃபிசிக்ஸ் லேபரட்டரி. அப்போது வேதியியல் ஆய்வகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் புனேயில் இருக்குது, தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது வந்து நியூடெல்லியில் இருக்குது. ஆகியவை வந்து நாடு விடுதலை பெற்ற காலத்தில் முதன் முதலாக அமைக்கப்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதாவது CSIR சொல்கிறாங்க, எனும் குடையின் கீழ் பெரும்பாலான ஆய்வு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. அடுத்ததாக இவ்வமைப்பு, அதாவது CSIR இருக்கு இல்லையா, அது வந்து பண்பாட்டு அறிவியல் கலங்களான இயந்திரங்கள், மருந்துகள், விமானங்கள் ஆகியவை குறித்த மேம்பாட்டு ஆய்வினை முன்னெடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டது, அதிலிருந்து நம்ம பெறக்கூடிய பயன்கள் என்ன, இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக அணுசக்தி ஆணையமானது அணுசக்தி உற்பத்தி, அணு ஆயுத உற்பத்தி ஆகிய இரண்டின் மீதும் கவனம் செலுத்தும், அது வந்து போர்த்திரம் சார்ந்த முக்கியத்துவம் பெற்றதாகும். அறிவியல் சார்ந்த ஆய்வுகளுக்காக பல நிறுவனங்களுக்கு அணுசக்தி நிலையம் ஆணையம் வந்து நிதியளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அணுசக்தி ஆணையத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்திய வேளாண் ஆய்வுக் கழகம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்லுவோம் ICAR. அடுத்ததான் இந்தியாவில் வந்து 67 வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, இவற்றில் 3 பல்கலைக்கழகங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. மொத்தம் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில், எத்தனை இருக்குது, அதோட நேம் தெரிஞ்சால் கூட எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததான் முதல் IIT வந்து கரக்பூரில் நிறுவப்பெற்றது, தொடர்ந்து டெல்லி, பம்பாய், கான்பூர் மற்றும் சென்னை ஆகிய இடங்களையும் வந்து ஐஐடியை வந்து நிறுவியிருக்காங்க. தற்சமயம் நமது நாட்டில்ன்னு பார்க்கும்போது 23 ஐஐடிகள் செயல்படுகின்றது. இவை அல்லாமல் 31 தேசிய தொழில்நுட்ப நிறுவனங்களும், அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க NIT அப்படின்னு, இது வந்து 23 இருக்குது. அடுத்ததான் 23 இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIIT சொல்கிறாங்க, இதுவும் வந்து 23 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட இந்தியாவில். அடுத்ததாக பாடச்சுருக்கம், இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டங்கள், அடுத்ததாக தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்பு சட்டம், அடுத்ததாக கொண்டு வரப்பட்டது தான் வந்து அதிக விளைச்சலை தரும் வீரிய ரக விதைகளின் பயன்பாடு. அடுத்ததாக இந்திய அரசாங்கம் டேஸ் வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, சமதர்ம வகையான. 3வது க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, 1951. 4வது, கொடுக்கப்பட்டுள்ள விடைக்குறிப்புகளை கொண்டு பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. ஸோ இது மேட்ச்சு. தொழில் மேம்பாடு கொள்கை தீர்மானம் அப்படிங்கிறது வந்து 1956 கொண்டு வந்திருக்காங்க. இந்திய அறிவியல் நிறுவனம், இது வந்து 1909. 3வது, மகள நோபிஸ் அப்படிங்கிறது வந்து 2வது 5ஆண்டு திட்டம். 1வது 5ஆண்டு திட்டம் வந்து 1951-56. அடுத்தது 5வது க்வெஸ்சன், நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் 2வது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1972. 6வது, பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வந்து வினோபா பாவே. 7வது, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, கூற்று வந்து ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தில் ஒரு பகுதியையே எட்டியது, காரணம் வந்து பல நிலச்சுவந்தாரர்கள்
குத்தகைதாரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினார். ஸோ இதுக்கு வந்து கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது, இதுதான் வந்து சரியானது. அடுத்ததாக 8வது க்வெஸ்சன், தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுங்கிருக்காங்க? 1951. 9வது க்வெஸ்சன், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிருக்காங்க? 2005. அடுத்ததாக 10வது க்வெஸ்சன், எந்த ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தன அப்படின்னா? 1991. அடுத்ததாக, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பை ஒரு தனிநபருக்கு வழங்குகிறது அப்படின்னு கேட்டால் 100 நாட்கள். 12வது க்வெஸ்சன், டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1945. 1951 இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன அப்படின்னா? 5. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து உங்களுக்கு 12th வால்யூம் 2 ஃபஸ்ட்டு லெசன் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 12th லெசனில் மீதி இருக்கிற லெசன்ஸ்க்கெலாம் புக் பேக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். லெசன் படிக்கணும்னா இந்த ஒரு லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க, மற்ற லெசன்ல எல்லாம் ஒன் வேர்ட்ஸ் நான் கொடுக்குறத ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட PDF வந்து கேட்டிருந்தாங்க, இதை நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.